சில வருடங்களுக்கு முன்னாடி தான் காற்றை செயற்கை முறையில் குளிர்விக்கும் சாதன பெட்டிகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் இயற்கை முறையில் காற்றை குளிர்விக்கிறாங்க. இது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. நம்ம இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு புகழ்பெற்ற பெரிய கோவிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கு மகனாக பிறக்கிறாரு ராஜேந்திர சோழன். தந்தையை போன்று மகனும் வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்து விளங்குறாரு. தன் தந்தை கட்டின பெரிய கோயிலுக்கு இணையாக தானும் ஒரு கோவில் கட்டணும்ட்டு முடிவு பண்ணி தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவுறாரு. அவர் இது போல நினைச்சதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷமா தஞ்சாவூர் தான் சோழர்களின் தலைநகரமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு, அதாவது ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, தஞ்சாவூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அரியலூர் என்னும் மாவட்டம். இதுல இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் ஊரு ரொம்ப பெரிய ஊரு. இதை தனது தலைநகரமா மாற்றி அமைக்கிறாரு. ஏன் இந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பெயர் வந்தது? ராஜேந்திர சோழன் தனது திரண்ட சேனைகளுடன் தஞ்சையிலிருந்து கங்கை கரை வரை போர் புரிஞ்சு அந்த பகுதிகளை தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வராரு. இதன் காரணமாக தான் இந்த பகுதிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் பெயர் வந்தது. ராஜேந்திர சோழன் தான் பெற்ற வெற்றிகளின் அடையாளமா இந்த கோவிலை கட்டுறாரு. இந்த கோவிலில் இவர் தன்னிடம் உள்ள செல்வங்களின் ஞானங்களையும் நிறைச்சி வைக்கிறாரு. இந்த கோவிலுக்கு பிரகதீஸ்வரர் கோவில்னு பெயரிடுறாரு. ஆமாங்க, தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலுடைய மறுபடைப்பான கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க கோவிலுக்கும் பிரகதீஸ்வரர் கோவில் என்றுதான் பெயர். சைவ சமயத்தை பின்பற்ற இந்த கோவிலில் சிவலிங்கத்தை வழிபடுறாங்க. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சிவலிங்கம் என்ற பெயரை இது பெற்று இருக்கு. சுண்ணாம்பு கற்களால் உருவான இந்த சிவலிங்கம் 13.5 அடி உயரத்துக்கு இருக்குது. இது பார்க்கும்போது உடுக்கை வடிவத்தில் இருக்குமா, அதனால் இதை பெண்ணுடன் ஒப்பிடுறாங்க. மேலும் இந்த லிங்கத்தை வச்ச பிறகே இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் எழுப்பப்பட்டது. ராஜகோபுரத்துக்கு பெயர் போனவங்க சோழர்கள். அப்படியாப்பட்டவங்க கட்டின கோவிலில் ராஜகோபுரத்தை பற்றி சொல்லாமல் எப்படி? 180 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம் தஞ்சை கோபுரத்துக்கு அடுத்தபடியா, அதாவது 2வது மிக உயர்ந்த ராஜகோபுரம் என்ற பட்டத்தை பெறுது. இதோடைய அடித்தளம் மட்டுமே 100 அடி உயரத்துக்கு இருக்குது. இதோடைய சிறப்பு என்னன்னா, இதன் மேல் உள்ள கலசத்தோடைய நிழல் தரையில் படாது. கவிஞர்கள் இதோட வளைவு நெளிவுகளை பெண்ணுடலுடன் ஒப்பிடுறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்தோடைய அடிப்பகுதியில் சந்திரகாந்தம் என்னும் கற்கள் இருக்குது. இந்த கல்லுடைய வேலை என்னன்னா, ஒரு பகுதி குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அந்த பகுதியை சூடாகவும், சூடாக இருக்கும் வேலையில் குளிர்ச்சியாகவும் மாற்றக்கூடியது. அதாவது இப்போ இருக்கிற குளிர்சாதன பெட்டிகள் என்ன வேலையை பண்ணுதோ அதை 2000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சந்திரகாந்தம் கற்களை கொண்டு சோழர்கள் பண்ணியிருக்காங்க. மூலவருடைய சன்னிதானத்திலேருந்து 200 மீட்டர் தொலைவில் தள்ளி இருக்குது ஒத்த சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட நந்தி சிலை. இதோடைய சிறப்பு என்னன்னா, சூரிய ஒளியை மூலவரான சிவலிங்கத்தின் மீது பிரதிபலிக்க செய்யும். மூலவர் பகுதியில் எந்த ஒரு விளக்கும் இல்லாத பட்சத்திலையும் இது பிரதிபலிக்கிற சூரிய ஒளியின் கொண்டு நம்ம சிவலிங்கத்தை பார்க்க முடியும். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளன்று இந்த கோவிலில் அன்ன அபிஷேகம் நடக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 100 அரிசி மூட்டைகளை கொண்டு வந்து அதை அவிச்சு அதனை கொண்டு சிவலிங்கத்தை முழுவதுமாக மூடுறாங்க. இதை ஒரு நாளைக்கு அப்படியே வச்சுடுவாங்களாம். பிறகு இதை பிரசாதமாக வர பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. குழந்தை வரம் வேண்டி வர பெண்களுக்கு மட்டுமே இதை கொடுப்பாங்களாம். மேலும் இந்த கோவிலில் பெரிய நாயகி அம்மன் இருக்காங்க. அவங்களுடைய பேருக்கு தகுந்தது போல 9.5 அடி உயரத்துக்கு பார்க்கவே மிக கம்பீரமாக இருக்காங்க. நிறைய கோவில்களில் துர்கை அம்மனுடைய சிலையை பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே உள்ளது போல் நீங்கள் வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அப்படி என்ன இருக்குது? 20 கைகளை உடைய 9 வயது சிறுமி தனது காலுக்கு அடியில் மகிஷாசுரன் என்னும் பெரிய அசுரனை வதம் செஞ்சுட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறது போல இருக்கும். துர்கை அம்மன் ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம்னு நம்பப்படுது. அவர் எப்போ இந்த கோவிலுக்கு வந்தாலும் முதல்ல துர்கை அம்மனை தரிசித்த பிறகே மூலவரை போய் பார்ப்பாராம். இதனை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல்ல துர்கை அம்மனுக்கு வழிபாடு நடந்த பிறகே மூலவருக்கு வழிபாடு நடக்குமா? தாமரை வடிவத்தில் இருக்கிற நவகிரகத்தை ஒத்த கல்லை கொண்டு செதுக்கி இருக்காங்க. 7 குதிரைகள் அடங்கிய ரதம் இந்த தாமரையை இழுத்துட்டு போறது போல காட்சியளிக்கும். கோபுரத்துக்கு வெளிப்பகுதியில் கிணறு ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்கன்னா, அபிஷேகம் பண்ணுற நீர் அந்த கிணறுல வந்து சேரும்படியாகவும், அதை பாதுகாக்கிற விதமாக, அதாவது அதை மூடி வைக்கிற விதமாக வெளியில் ஒரு பெரிய சிங்க உருவம் இருக்குது. இந்த சிங்க உருவம் சோழர்களுடைய அடையாள சின்னமாக கருதப்படுது. ராஜராஜ சோழன் தனது வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்து குளிச்சிட்ட பிறகே உள்ளார போவார்னு நம்பப்படுது. இந்த கோவிலில் இருந்த செல்வங்கள் பல களவாடப்பட்டும் கொள்ளையடிக்கப்பட்டும் போயிருக்குது. அவர்களால் இந்த கோவிலில் இருந்த செல்வங்களை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே உள்ள ஓவியங்கள், சிற்பங்கள், சிலைகள் எல்லாமே அப்படியே இருக்குது. அவை எல்லாமே இன்றளவிலையும் தனக்கு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த கோவிலை மேலும் மேலும் புகழின் உச்சிக்கு கொண்டு போயிட்டுருக்கு.
யுனெஸ்கோ இந்த கோவிலில் உலக பாரம்பரிய சின்னம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் சொன்னது இந்த கோவிலை பற்றின ஒன்று ரெண்டு விஷயம்தான். இன்னும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு இந்த கோவிலை பார்க்கணுன்ட்டு தோணுச்சுன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மீண்டும் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய நடை திறந்துருக்கும். உங்களுக்கு இந்த கோவிலை பார்க்கணுன்ட்டு தோணுச்சுன்னா ஒரு நாள் உங்களுக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோதோ இருக்குது இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கற்போம், கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.